Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஆடி மாச ஸ்பெஷலா ஆடி கும்மாயம் எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். செட்டிநாடு பக்கம் இது சில பேர் வந்து ஆடி கூழ்னு கூட சொல்வாங்க. அந்த சைடு வந்து இது கல்யாணங்கள் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்வீட்டும் கூட. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட உளுந்தங்களி மாதிரியே இருக்கும். உளுந்தங்களி வந்து கருப்பட்டி நெல்லெல்லாம் போட்டு நம்ம கிளறி கொடுப்போம் இல்லையா. இது வந்து அல்வா மாதிரி நெய்யும் வெல்லமும் போட்டு செய்ய போறோம். இது வந்து ரொம்ப ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமானது கூட. முக்கியமா வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து உளுந்தங்களி செஞ்சு கொடுப்போம். அது வந்து சில பேருக்கு அந்த கருப்பட்டி வாசம் நல்லெண்ணெய் வாசம்லாம் பிடிக்காது இல்லையா. அதுக்காக ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கும்மாயம் செய்கிறதுக்கு சாமான்கள்னால் நம்ம வறுத்து பொடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, நீங்கள் தோல் இருக்கிறது இல்லை தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை வந்து மிதமாகவே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். நல்லா செவந்தும் வரணும், கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா செவந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை வந்து நல்ல ஒரு அகலமான தட்டில் வந்து மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மற்ற சாமான்கள்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதே பேன்லே நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதையும் மிதமான தீயில் வாசனை அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதையும் வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே தட்டிலேயே மாற்றி நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு புழுங்கல் அரிசிலாம் சேர்க்கக்கூடாது, பச்சரிசி தான் ட்ரெடிஷ்னலாக சேர்ப்பாங்க. தீயை மிதமாக வச்சு நம்ம பொறி அரிசியெல்லாம் வறுபட்டு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு பொறிஞ்சும் வரணும், கொஞ்சம் செவந்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே சேர்த்து ஒரே தட்டில் ஆற வச்சிட்ருக்கேன். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியிலேயோ இல்லை நீங்கள் மில்லில் நிறையா கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிக்க போகிறோம். இப்போ வெல்லத்தோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அரைச்ச மாவுலேருந்து ஒரு கப் அளவுக்கு தான் மாவு எடுக்க போகிறேன். அதே அளவு ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதே அளவு கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து அளவு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி இப்பயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக வந்து கம்மியாக வச்சு நம்ம பாகு எதுவும் வந்து காய்ச்ச போகிறது கிடையாது, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். இப்போ வறுத்த சாமான்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பாகவே இருக்கிறப்ப நம்ம மிக்சியில் போட்டு பொடித்தோம்னா உங்களுக்கு நல்லா நைஸாக பொடிச்சிடும். இதுவே நீங்கள் நிறைய அரைக்க போகிறீங்கன்னா மில்லில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ மாவு அரைக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய மிக்சி ஜாரு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற பிளேடாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த எல்லா சாமான்களையும் இதில் சேர்த்துக்கலாம். ஹை ஸ்பீடில் 10 நிமிஷம் அரைச்சிங்கன்னா பொடிச்சு வந்துடும், நைஸாக அரைக்கணும். இப்போ மாவு அரைச்சதை சலிக்கிறதுக்கு நல்ல நைஸாக இருக்கிற சல்லடை தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை சலிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கப்பி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா 2-3 தடவை போட்டு அரைச்சி சலிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை போட்டு இவ்வளோதான் கப்பி இருக்குது, இதை வந்து கீழே போட்டுடலாம். இப்போ அரைச்ச மாவு மில்லில் அரைச்ச மாதிரி நைஸாக இருக்காது, அதனால் நமக்கு நல்லா நைஸாக வேணும் அப்படின்னா திரும்ப இந்த அரைச்ச மாவை மிக்சியில் போட்டு நம்ம பொடித்தோம்னா நல்லா நைஸாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவை போட்டுட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா ஓரளவு நமக்கு மில்லில் அரைச்ச மாவு மாதிரி நைஸாக உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முன்னே இருந்த மாவுக்கும் இப்போ இருக்கிற மாவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்கும். ரொம்ப வந்து மில்லில் அரைச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்லா நைஸாகவே இருக்கும். இந்த மாவு ஆறுனதுக்கப்புறமா டப்பாவில் போட்டுட்டு ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கும்மாயம் பண்ணுவோம். இப்போ நான் கும்மாயம் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறேன். இதே அளவு வெல்லத்தை தான் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ எடுத்த மாவை வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க.
இப்போ இந்த மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் அளவுக்கு மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வேகிறதுக்கு நமக்கு வந்து 3.5 கப் அளவுக்கு வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம ஏற்கனவே 1 கப்பு வெள்ளத்தில் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம். மிச்சம் இருக்கிற 2.5 கப்பில் முதல்ல 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை இப்போ சேர்த்துக்கோங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் அப்படின்னா, முழுக்க நீங்கள் 2.5 கப்பையும் மொத்தமாக தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இந்த 2.5 கப்பில் முதல்ல 1 கப்பு போட்டு கரைச்சிட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக வந்து கரைப்பட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம 2 கப்பு தான் ஊற்றிருக்குறோம் இல்லையா, மிச்சம் இருக்கிற அடுத்த 1/2 கப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்ல ஒரு நைஸாக இருக்கிற சல்லடையிலையோ இல்லை வந்து வடிகட்டிலேயோ வடிகட்டி எடுத்துடுங்க. இப்போ நம்ம வெள்ளக்கரைசலும் ரெடி ஆகிடுச்சு, மாவும் கரைச்சி வச்சாச்சு, கும்மாயம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கும்மாயம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடிகனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல வந்து நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கலவை மட்டும்தான் இப்போ சேர்த்துக்கணும், வெள்ளம் சேர்க்கக்கூடாது. தீயை வந்து நல்லா வந்து மிதமாகவோ இல்லை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இது மாவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெள்ளக்கரைசல் சேர்க்க போகிறோம். நல்ல ஒரு கட்டைக்கரண்டி, நல்ல கட்டைக்கரண்டியை வச்சுட்டு தேய்ச்சி 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 கிளறி விட்டீங்க அப்படின்னா மாவு வேக வேக கொஞ்சம் கட்டிப்படும். அதை வந்து நம்ம தேய்ச்சி செய்கிறப்ப இந்த அளவுக்கு வெந்து மினுமினுன்னு உங்களுக்கு வந்துடும். மாவு இந்த அளவுக்கு ஷைனிங்காக இருந்துச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்க தெரியல அப்படின்னா தண்ணி கையால் தொட்டு இதை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது, அதுதான் உங்களுக்கு பக்குவம். இந்த மாதிரி மாவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெள்ளக்கரைசலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெள்ளக்கரைசல் சேர்த்துற உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல கரண்டியாலேயோ இல்லை விஸ்குனாலேயோ கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஏன் அடுப்பை ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கெட்டியாகவே இருக்கும், உங்களுக்கு கரைப்படாது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் வந்து மொத்தமாக உங்களுக்கு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/3 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன், மொத்தமாக 4 டேபிள்ஸ்பூன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கைவிடாமல் அல்வா மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது ஸ்வீட் இல்லையா, ஸ்வீட்டு அப்படின்னாலே கொஞ்சமாக உப்பு போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். சில பேர் வந்து வெள்ளத்திலே உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு பாத்திரத்தை விட்டு திரண்டு வர ஆரம்பிக்கும். கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு கலந்து கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னுமே வந்து திக்காக விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு இந்த அளவுக்கு அல்வா மாதிரி வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் ஆற வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கியூப் மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். சூடாக கொடுக்குறப்ப நல்லா வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும். நம்மளோட ஆடி கும்மாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கும்மாயம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.